தேடி சகையிலே
நமது வல்லமையை ஆண்டவன் நோக்கி இருந்து நேற்று இன்றும் என்றுமே மாறாத கடவுள் நம் ஆண்டவர். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். எப்பேற்பட்ட தடைகளையும் நீக்கி நமக்கு இறை வல்லமையையும் இறை ஆசிரியர் கொடுக்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த இயேசுவே எங்களோடு பேசுவது என்று மாண்பியர் மீது பாடி நம் ஆண்டு ஆசிரியர்
நான்
மனித மரபுகளை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார்.
இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் பண்ணப்படுத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதர்களை சென்று அவர்களை மீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதர்கள் உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை மீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உலகத்திலே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழுக்குறை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்யக்கூடும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயமாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். நீங்கள் அந்த ஓய்வு நாள் அந்த திருப்பதி
இல்லை ஏன் சொன்னாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவரே இல்லை. இதுதான் நமது விசுவாசம், நீங்கள் நமது விசுவாசம் புரிந்து நாம் எதற்கு முக்கியம் போதும் நமது வாழ்வை போகிறது. இதே கேள்வியை தாமஸ் அக்வினாஸ் கேட்கிறாங்க, உங்க உயர்ந்து போனது அதுக்கும் அவர் சொல்றார். இந்த ஐசி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க மக்கள் அதோடு நின்று போக பயன் ஒன்றும் சிறுதெல்லாம்
அவர்கள் ஒரு சாதாரண பின்படியை இருந்தார். அன்னைக்கு கரம் முடிந்திருந்தார். என்ன செய்தார்? தனது தூதர் மூலமாக அனுப்பி என்ன செய்தார்? முடிவெற்ற மரியே வாழ்க்க சொன்னதை ஆண்டவர் உங்களுடனே சொல்லும் பொழுது அவரது வல்லமை அந்த வார்த்தை தன்னுடைய வார்த்தையாக போச்சு. அப்பதான் சாப்பிட்டு இவர் சொல்லப்பட்டார்.
Thank you.
ஆசீர்வாதமாக ஆண்டவரே என்றும் விதமான நம்பிக்கை வீட்டுக்கும் ஆசீர்வாதமே என்பதாக இவ்வாறு ஒரு ஆண்டவரை நிகழ்வுகளை ஒரு ஆற்றலாக நினைவு கொள்வதாக இன்றே ஆண்டவராகிறோம். ஆண்டவர் உங்களோடு உருவாக இதை உங்களை மேலே விரும்புங்கள்.
ஆண்டவரே, உலகத்தின் கரைகளில் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நீதியாளர் எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு பெற செய்திருந்தோம். மேலும்
சார்பாகவும் கிரீஸ்தன் குலத்தின் சார்பாகவும் நமது நன்றிகளை எடுத்துக் கடவுளை எடுத்து தெரிந்து கொள்வோம். அவரை கௌரவிப்பதற்காக எங்கள் அன்னையை சுமந்து செல்லுகின்ற அந்த உணர்வை எங்களுக்கு தரட்டும் இறைவா. இதன் வழியாக
எங்கள் விசுவாசம் எங்கள் ஊரில் தலுகி பெருக செய்கிறே அதற்காக நன்றி. இதெல்லாம் நன்றிவன் தந்தை மகள் தூயாவை இந்த சுரபத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க, மரியே சரணம், மரியே வாழ்க, மரியே வாழ்க.
துன்பவேளையில்
போற்றும் தச்சூர் மாதாவே, அவளை போற்றும் தச்சூர் மாதாவே, எங்கள் ஊரின் பாதுகாவலையே, எங்கள் குடும்பத்தின் அரசியே, இறை ஆசிரியை பெற்று தருபவளே, அவளை போற்றும் தச்சூர் மாதாவே, எல்லாவுள் அன்பிறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரையும் அர்ச்சித்து புனிதப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.